எங்கு இந்த அஜ்நபி மஹ்ரமி வரையறை பேணப்படவில்லையோ, யார் யாரெல்லாம் இந்த மஹரத்தை பேணவில்லையோ, தனக்கு தென்படும் பெண்களுடன் எல்லாம் கலைப்பதும், தனக்கு தென்படும் பெண்களுடன் எல்லாம் பேசுவதும், பார்வையை இடுவதும், இவ்வாறு யார் வாழ்வார்களோ இவர்களுடைய வாழ்க்கையில் ஜினாவினுடைய அபாயம் இருக்கிறது, இவர்களுடைய உள்ளம் ஒருபோதும் சுத்தமாக இருக்காது என்பது அது குர்ஆனுடைய வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் நாம் இந்த அஜ்நபி மஹ்ரமியுடைய வரையறைகளை பேணும் விடயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தபரானியில் பதிவாகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு இடத்துக்கு போகிறாய், அந்த இடத்துக்கு போகுவதன் மூலமாக உன்னுடைய மேனியில் அந்நிய பெண்கள் படுவது இருக்கிறது, இது இவ்வாறு உன்னுடைய மேனியில் அந்நிய பெண்கள் படுவதை விட உன்னுடைய தலையில் ஒரு பெரிய இரும்பு கம்பி குத்துவதை நான் அதை நல்லதென்று கருதுகிறேன். அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல்தான் ஒரு அந்நிய ஆணுடைய உடலில் இன்னொரு அந்நிய ஆணினுடைய உடல் படுவது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் பல ஹதீஸ்களில், பலவீனமான ரிவாயத்துக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் கலந்திருப்பது, ஒரு அந்நிய ஆணுடைய உடலில் அந்நிய பெண் படுவது, ஒரு ஹிந்தீர் ஒரு பன்றியுடைய மேலில் படுவதற்கு சமன், ஒரு பன்றியுடன் கலந்திருந்தால் அதுவும் பரவாயில்லை என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எமக்கு காண கிடைக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம், நாம் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களை எடுத்துக்கொண்டால், நாம் பிரயாணம் செய்யக்கூடிய ட்ரெயினை எடுத்துக்கொண்டால், அவைகள் எல்லாம் ஆண் பெண் கலந்த ஒரு விபச்சார விடுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஜமான்ல இந்த காலத்துல இவ்வாறு இந்த அஜ்நபி மஹ்ரம் என்ற கோட்டையை உடர்த்து தகர்த்து ஆண் பெண் என்று அவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜமானில் எங்களுடைய ஈமானை நாங்கள் எந்த அளவு பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம்? சகோதரர்களே, பெரியார்களே, இது சுத்த ஹராம், திட்டவட்டமான ஹராம். இந்த ஆண் பெண் கலப்பென்பது இருக்கிறதே, அஜ்நபி மஹ்ரமி இந்த வரையறையை பேணாமல் மக்கள் வாழ்வதென்பது இருக்கிறதே. சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் இதை மிருகத்துக்கு ஒப்பாக்குகிறது, மிருகத்துடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக்குகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு இந்த அஜ்நபி மஹ்ரமி வரையறையை பேணுமாறு இஸ்லாம் சொல்கிறது என்றால், பெண்களை ஒரு இடத்துக்கு நீங்கள் வரவழைத்து அந்த பெண்களை ரசித்து அந்த பெண் அந்த இடத்தில் ஒரு ஹராமான சூழல் உண்டாகுவதை எந்த அளவுக்கு இஸ்லாம் வெறுக்குகிறது என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை நாங்கள் தொழுவோம். எந்த கட்டத்தில் தொழுவோம்? தண்ணீர் இல்லை, மிகவும் பஞ்சமான காலம், தாவரங்கள், தானியங்கள், மரங்கள் எல்லாம் வறண்டு வாடி இருக்கிறது. இவ்வாறாக பச்சை மரங்கள் எல்லாம் கருகி இருக்கக்கூடிய ஒரு நிலை, தண்ணீர் அற்ற நிலை. இந்த நிலையில் நாங்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழுவோம். இந்த கட்டத்தில் இமாம் என்ன செய்வார் என்றால், மக்கள் அனைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு 3 நாட்களோ அல்லது 4 நாட்களோ நோன்பு பிடிக்குமாறு சொல்லுவார். யாரெல்லாம் கோபதாபங்களுடன் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய முசாபகா செய்து கோபதாபங்களை விட்டு ஒற்றுமையாகுமாறு ஏவுவார், சதக்கா கொடுக்குமாறு சொல்லுவார். இவ்வாறு செய்து 4வது நாள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்றால், உங்களோட மிருகங்களை நீங்க அந்த மலை தேடி தொழக்கூடிய அந்த வெட்ட வெளிக்கு கொண்டு வாருங்கள். உங்களோட வீட்டுக்குள்ள வயது முதிர்ந்த கிழவர்கள், வயது முதிர்ந்த பெண்கள் இருந்தால் அவர்களையும் கொண்டு வாருங்கள். உங்களோட ஊர்ல யார் யாரெல்லாம் ஊனமுட்டவர்களாக இருக்கிறார்களோ, கையில பார்சவாதம் உடையவர்களாக, கால் ஏறாதவர்களாக, கை ஏறாதவர்களாக இவ்வாறு யார் இருக்கிறார்களோ இவர்களையும் நீங்கள் அந்த மலை தேடி தொழும் இடத்துக்கு கொண்டு வாருங்கள். ஆனால் ஒரு நாளும் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும், எவ்வளவு வறண்ட நிலை வந்தாலும், அங்கே நீங்கள் அழகிய பெண்களை, அழகிய குமரிகளை, அழகிய கவர்ச்சியான பெண்களை அந்த இடத்துக்கு தௌபாவுக்காவது மலை தேடி தொழும் நோக்கத்திலாவது அங்கே கொண்டு வரக்கூடாது. ஏன் தெரியுமா?
அந்த இடத்தில் அவ்வாறான வறுமையான நிலை இருந்தாலும் சைத்தான் அங்கு விளாடி விடுவான். அந்த இடத்தில் பஞ்சமான நிலைமை, தண்ணி இல்லாத நிலைமை என்றாலும் நீங்க பெண்களை அழைத்து வந்தால் ஆண் பெண் கலப்பு வந்து ரஹ்மத்தாக மழை உங்களுக்கு இறங்குவதற்கு பதிலாக உங்களுக்கு அதாபு இறங்கிவிடும் என்று இஸ்லாம் திட்ட தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு பல விடயங்களை எமக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த அஜ்னபி மஹரமி வரையறையை பேணாத பட்சத்தில் முஸ்லீம்கள் மிக இழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள், மிக ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, இன்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் வாழ்கிறேன், எனக்கு யாரு மகரம், எனக்கு எந்த பெண்ணை பார்க்கலாம், எந்த பெண்ணுடன் கலைக்கலாம், எந்த பெண்ணுடன் பேசலாம் என்பது எனக்கு தெரியுமா? அந்த அஜ்னபி மஹரமியினுடைய அறிவு என்னிடத்தில் இருக்கிறதா? நான் அதை பேணுகிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு இன்று சமுதாயம் மாறிவிட்டது என்றால் வாட்ஸ்அப் குழுக்களில் பார்க்கலாம், வாட்ஸ்அப் குரூப்புகளில் பார்க்கலாம். இன்று ஃபேமிலி குரூப்புகள் இருக்கிறது, ஃபேமிலி குழுக்கள் இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் மைனி ஒன்றை போடுகிறார், மச்சான் அதுக்கு லைக் பண்றாரு, மச்சன் ஒன்றை போடுறாரு, மைனி அதுக்கு லைக் பண்றா. சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு ஒரு அவல நிலை இன்று இந்த அஜ்னபி மஹரமி வரையறையை பேணாத கட்டத்தில் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று மார்க்கம் பேசுபவர்கள் யார் யாரெல்லாம் பஜார்களிலும் அங்கும் இங்கும் இருந்து இந்த வழிகேடர்களின் மூலம் மூடலாக காட்டப்பட்டிருக்கும் இந்த விடயங்களை யார் யாரெல்லாம் பேசுகிறோமோ நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மஹரம் பேணுகிறேனா? எனது மனைவி மஹரம் பேணுகிறாளா? நான் யார் யாரை பார்க்க முடியுமோ, எனது கண் ஹராமான பார்வையை பார்க்குகிறதா? எனது மனைவியை நான் எவ்வாறு எனக்கண்டு மட்டும் வைத்திருக்கிறேனா, அல்லது பாதையில் நான் எனது மனைவியை ஏலமாக விட்டிருக்கிறேனா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களை மறைக்குமாறு சொல்கிறது என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்களுடைய கால்களின் மூலம் அடிச்சு காட்ட வேண்டாம். எதை தெரியுமா? அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், ஒரு பெண் செல்கிறாள், அவள் முழுமையாக மறைத்திருக்கிறாள், மறைக்காத பெண் அல்ல, முழுமையாக அபாயாவை போட்டிருக்கிறாள், முழுமையான ஜில்பாபை போட்டிருக்கிறாள். இவள் செல்லக்கூடிய நேரத்தில் முழுமையாக மறைத்த பெண்மணி அவளுடைய காலிலே கொலுசு இருக்கிறது. அந்த கொலுசு சத்தத்தை கூட நீ காரமாக பலமாக உன்னுடைய காலை எடுத்து அடி வைத்து அந்த சப்தத்தை அந்நிய ஆண்களுக்கு காட்டாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கட்டளை இடுகிறான் என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு சமுதாயத்தில் பெண்கள் மறைக்கப்படுவதற்குண்டான பெண்கள் மறைக்கப்படும் ஒரு பொருளாக, ஒரு அமானியமாக எங்களுடைய கையிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மடத்தனம், விளங்காத தனம், தெரியாத தனம், மார்க்கம் தெரியாத அமைப்பு சகோதரர்களே, பெரியார்களே, சிலர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவர்களுடைய மைனியுடன் கதைப்பார்கள், மச்சனுடன் சில பெண்கள் கதைக்கிறார்கள், தன்னுடைய மனைவி, மனைவியினுடைய சகோதரிகள் இவருக்கு ஹராம், மனைவி மாத்திரம்தான் ஹலால், மனைவிக்கு தனது கணவன் மாத்திரம்தான் ஹலாலே ஒழிய கணவனுடைய சகோதரர்கள் ஹலால் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, இன்று சிலர்கள் இன்று எந்த அளவு குடும்பங்களில் இவைகளை பேணுகிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஹரத்தினுடைய விடயத்தை காரமாக கடினமாக பேசக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி எழும்பி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க அஜ்னபி மஹரமி வரையறைய இந்த அளவு சொல்றீங்க, அஃபரைதல் ஹம், நீங்க ஹம், அதாவது ஒரு கணவன், ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணினுடைய கணவனின் சகோதரன், அந்த பெண்ணினுடைய ஒரு பெண்ணுடைய கணவனின் நானா அல்லது தம்பியுடன் ஒரு பெண்மணி பேசுவதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹமு அல் மௌத், ஒரு கணவனுடைய
நானாவோ தம்பியோ இந்த கணவனுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் மௌத்தை பயப்படுவதை போன்று பயப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எந்த அளவுக்கு மடமை பரவுகிறது என்றால், இந்த மஹரம் பேணுவதை கைவிட்டு விட்டு பிரயத்தான விடயங்களில் எங்கெங்கோ மார்க்கங்களை பேசுகிறார்கள் என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கூட சிலர்கள் இந்த மஹரத்துடைய விஷயத்தில் கடைபிடிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை கூட மறுக்கும் அளவுக்கு இந்த அஜ்னபி மஹரமி வரையறையை பேணாமல் இருப்பதனால் முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, சிலரிடம் நீங்க உங்களோட மனைவியுடைய தங்கை தங்கையோட உங்களோட மனைவியுடைய சகோதரிகளோட கதைக்கிறீங்களே, சில பெண்கள் தனது மச்சனுடன் சர்வ சாதாரணமாக கதைக்கிறார்களே, இதை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? நாங்கள் எங்களுடைய உள்ளம் சுத்தமானது, எங்களுடைய உள்ளத்தில் எதுவும் கிடையாது, நாங்கள் சிறு பிள்ளை சிறு காலத்தில் இருந்து சின்ன பருவத்தில் இருந்து எங்களுடைய மைனியை கண்டிருக்கிறோம், நாங்கள் புறவிகளை போன்று பழகுகிறோம் என்று சிலர்கள் காரணம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைதா சஅல்துமூஹுன்ன மத்தான், அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு பொருளை கேட்டீர்கள் என்றால் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராயில் ஹிஜாப், அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான், அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்க ஹிஜாபுக்கு பின்னால இருந்து அந்த நபியுடைய மனைவிமார்களுடன் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டு தொடர்ந்து சொல்கிறான், யாரு இந்த அஜ்னபி மஹரமி வரையறையை பேணுவார்களோ, யாருடைய வாழ்க்கையில இந்த மஹரம் பேணும் தன்மை இருக்குமோ, ஜாலிக்கும் அத்துகருளி குழுபிக்கும், அது உங்களுடைய உள்ளத்துக்கு மிக மிக பரிசுத்தமானதாக இருக்கும் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மஹரம் பேணாமல் அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய உள்ளத்தை கூட சுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? நாங்க மஹரத்தை பேணாம நாங்க எங்களை மச்சானோட நாங்க எங்களை மைனியோட கதச்சி கொண்டு எங்கட உள்ளம் சுத்தம் என்று சொல்வது, சகோதரர்களே, பெரியார்களே, இதைவிட ஒரு மடத்தனம், இதைவிட ஒரு மடமை உலகில் எங்கே காட்டலாம்? சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், எந்த பெண்கள் தனது வாழ்க்கையில் தனக்கு ஹராமான ஆண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துகிறார்களோ, ஒதாலிக்கும் அத்துகருளி குலூபிக்கும் குலூபிகின்ன, எந்த ஆண்கள் தனக்கு ஹராமான பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துகிறானோ, இந்த ரெண்டு ஆணுடையவும் பெண்ணுடையவும் வாழ்க்கையில இல்லற வாழ்க்கை நடக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய உள்ளம் மாத்திரம்தான் பரிசுத்தமாக இருக்குமே ஒழிய, யார் யாரெல்லாம் எந்த பெண்கள் எல்லாம் எந்த ஆண்கள் எல்லாம் மஹரம் பேணவில்லையோ அவர்கள் கணவனுடன் தாம்பத்தி அந்த உறவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்காது. யாரை பார்த்து ரசித்தாலோ யாரை பார்த்து ரசித்தானோ அந்த சிந்தனை அவர்களுடைய கல்பு அவர்களுடைய உள்ளம் அசுத்தமாக அழுக்காக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாகவே அந்த ஆயத்து மூலம் தெளிவுபடுத்தி விட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தித்து பாருங்கள், என்னுடைய மனைவி எனக்கு கீழால் இருக்கிறார், எத்தனை மறை அஜ்னபி மஹரமி இந்த வரையறையை பேணாமல் எத்தனை ஆண்களுடன் கதைக்கிறார், எத்தனை பேருடன் கதைக்கிறார், நான் ஒரு ஆணாக ஒரு கணவனாக இருக்கிறேன், நான் எத்தனை பேர்களுடன் எத்தனை பெண்களுடன் நான் கதைக்கிறேன், எத்தனை பேரை நான் பார்க்கிறேன் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, யார் யார் எல்லாம் இன்று குடும்ப வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எனது கணவன் எனக்கு மட்டும் கணவனா அல்லது இன்னொருவருக்கும் கணவனா, கணவனுக்கு பிரச்சனை என்ன, மனைவி எனக்கு மட்டும் மனைவியா அல்லது இன்னொருவருக்கும் மனைவியா, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகிறது, ஏன் உருவாகிறது என்றால் இந்த அஜ்னபி மஹரமி என்ற வரையறையை பேணாமல் ஆண் பெண் என்ற சிறு சாரார்களும் ஒன்றாக கலந்து இல்லற கலந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மோசமான படு மோசமான உள்ள அசுத்தங்களும் அதே நேரம் தினாவினுடைய அச்சுறுத்தல்களும் அபாயங்களும் அங்கே உருவாகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய சமுதாயத்தில் பொது சேவை செய்யக்கூடியவர்கள்
இருக்கிறார்கள், மக்களுடைய கல்விக்காக முயற்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரம் நாங்கள் கேட்கிறோம், எந்த பொது சேவை செய்யக்கூடிய சிந்தனையாளர்களின் சிந்தனையில் இருக்கிறது, எமது ஊரில் இருக்கக்கூடிய பாடசாலை ஆண் பெண் கலப்பு பாடசாலையாக இருக்கிறது, நாம் இதை பிரிப்பதற்குண்டான முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை எத்தனை பேர்களிடத்திலே இருக்கிறது? சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இஸ்லாமிய அமைப்புகளில் முஸ்லிம்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டு நேசரிகள் நடக்கிறது, மொண்டிசூரிகள் நடக்கிறது. அதனுடைய தீர்ச்சை, அதனுடைய முடிவு, அதனுடைய கடைசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் கொன்செப்ட் நடக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அது எவ்வளவு பெரிய அட்டகாசம், எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய ஆண் பெண் கலப்பு என்ற அந்த மிருகங்களுக்கு ஒப்பாக்கிய அந்த அநியாய செயல் நடக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த பேரண்ட்ஸ்ல உள்ளத்துல தைரியம் இருக்குது? ஏண்ட ஏண்ட மகள், ஏண்ட மகன் இந்த மொண்டிசேரியில, இந்த நேசரியில படிக்கிறார். இது ஒரு இஸ்லாமிய அமைப்பில் நடக்கக்கூடியது. இதில் பாடம் புகட்டக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இதில் வரக்கூடிய இந்த கான்செப்டில் ஒரு நாளும் ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லும் தைரியம் எம்மில் எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கிறது? சகோதரர்களே, பெரியார்களே, அவல நிலை இன்று பல்கலைக்கழகங்கள் தொடக்கம் மசிதிகளில் நடைபெறும் சில சில அம்சங்கள் வரைக்கும் இந்த ஆண் பெண் கலப்புகள் உருவாகிவிட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய முடிவு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அதாபே தவிர ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதற்குண்டான ஒரு காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய நாள் நாம் அஜ்னபி மஹரமி யாரை எனக்கு பார்க்கலாம், எந்த பெண்ணுடன் எனக்கு பேசலாம், எந்த பெண்ணுடன் எனக்கு கதைக்கலாம், எந்த ஒரு பெண் எனக்கு எந்த ஆணுடன் பேச முடியும், எந்த பெண்ணுடன் எந்த ஆணுடன் கதைக்க முடியும் என்பதை நிச்சயம் இந்த பாடத்தை ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும், ஒவ்வொரு முஸ்லீமான பெண்ணும் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அஜ்னபி மஹரமி வரையறையை பேணாமல் ஒருவர் என்னதான் செய்தாலும், அவருடைய வாழ்க்கையில் எதுதான் நடந்தாலும், என்ன நலவுகள் நடந்தாலும், தொடரான ஒரு ஹராம், மௌத்து வரைக்கும் ஒரு ஹராம் அங்கே நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எமது சமுதாயத்தில் செய்ய முடியாமல் அல்ல, எமது சமுதாயத்தில் சாத்தியப்படுத்தாமல் அல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, சில விடயங்களை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. சில இடங்களில் இத்தா இருக்கக்கூடிய பெண்மணியை, இத்தா இருக்கக்கூடிய பெண்மணியை, வயிற்றிலே பிள்ளையை சுமந்த அந்த கற்பிணி தாயை, அந்த இத்தா இருக்கக்கூடிய பெண்மணியை சந்திப்பதற்காக அனுப்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா காரணம்? வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ தெரியாது என்பதற்காக. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கலாச்சாரம், இந்த பழக்கம் எம்மில் ஒரு சிலர்களிடத்தில் இருக்கிறது. இது மார்க்கத்துக்கு உட்பட்டது என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த சமுதாயத்துக்கு இந்த ஹக்கை, இந்த உண்மையை தெரிந்தவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள் மார்க்கம் என்று வேறு ஏதேதோ போதிக்காமல் இந்த உண்மைகளை எமது சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னால் நிச்சயம் ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்பது அது உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாராலும் மறுக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையில் நாம் இந்த மஹரமி அஜ்னபி வரையறையை நாம் பேணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதை பேணாமல் நாம் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் ஒரு ஹராத்துடன் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவருக்கும் இந்த அஜ்னபி மஹரமியுடைய வரையறையை பேணும் பாக்கியத்தை தந்து